ஸ்வஸ்திக் டிவி நேயர்களுக்கு பெருமுளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய் தோஷம் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. முதல்ல செவ்வாய் தோஷம்னா என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதனால என்னென்ன விளைவுகள் அதையும் நாம வந்து பார்த்துடலாம். ஒரு ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 10, 12 இந்த இடங்களெல்லாம் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. தேவகோளத்தின் அடிப்படையில், தேவகோளம்னா நம்ம ஜாதகம் பார்க்கறதின் அடிப்படையில், சந்திரனுக்கும் பார்க்கணும் சுக்கிரனுக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மூன்று விஷயங்களையும் நாம பார்ப்போம். லக்னம் சந்திரன் சுக்கிரன். ஏன் சுக்கிரன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் தான் கலத்தரக்காரகன், அதனால அவரை நாம இதில் கணக்கில் எடுத்துக்கிறோம். லக்னம்ங்கிறது ஒருத்தரை பற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடியது. சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒருவருடைய மனம் சார்ந்து சொல்லக்கூடியது. சுக்கிரன் அப்படிங்கிறது திருமணம் சார்ந்து சொல்லக்கூடிய கிரகம். ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் நாம் வந்து ஆராய்ந்து பார்க்கணும். இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்க, அது மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸ் நிறைய இருக்கு, நிறைய சொல்லியிருக்காங்க. செவ்வாயின் ஆட்சி வீடுகளான மேஷம் விருச்சிகம் இந்த ராசிகள்லேயோ அல்லது இந்த லக்னங்கள்லேயோ இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அத மாதிரி செவ்வாய் வீசமாக கூடிய ராசியான கடக ராசியிலோ அல்லது கடக லக்னத்திலோ, செவ்வாய் உச்சமாக கூடிய ராசியான மகர ராசியிலோ அல்லது மகர லக்னத்திலோ ஒருத்தர் ஜனித்தால் கட்டாயம் செவ்வாய் தோஷம் அவளுக்கு கிடையாது. ஏன்னா அவள்லாம் அவளுக்கு செவ்வாய் நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேஷம் கடகம் விருச்சிகம் மகரம் இந்த நான்கு ராசிகள் இல்லை இந்த நான்கு லக்னங்கள்ல பிறந்தா அவளுக்கு செவ்வாய் தோஷம் நிவர்த்தி. செவ்வாய் தோஷம் அவளுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. இந்த செவ்வாய் தோஷம் இந்த ஒரு காரணத்தினாலேயே நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போறது, நிறைய பேருக்கு திருமணமே நடக்காம போறது, இதே காரணம் காட்டி காரணம் காட்டி காரணம் காட்டி நடக்காம போறது. ஏன் செவ்வாயை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, உடம்பில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரகன் செவ்வாய். இப்போ யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் பிளட் குரூப் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இல்லை ரேட் பிளட் குரூப்பாக இருக்கும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக இன்றைய தேதியில் எடுத்துட்டோம்னா செவ்வாய் இப்போ மேஷராசியில் இருக்கிறாரு. இப்போ மீன லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுப்போம், மீன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்தாலும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பார். இப்போ மீன லக்னம்ங்கிறது உலகம் முழுவதுமே பார்த்தோம்னா 2 மணி நேரத்துக்கு இன்றைய தேதியில் மீன லக்னம் என்பது இருக்கும் உத்தேசமா, பிளஸ் ஆர் மைனஸ் 2 ஹவர்ஸ் கணக்கெடுத்துக்கலாம். அப்போ 2 மணி நேரம் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமா பிளட் குரூப் பாசிட்டிவாக இருக்கும், 2 மணி நேரம் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமா ரேட் பிளட் குரூப் இருக்கும் அப்படி கிடையாது. அப்போ அது செவ்வாயினுடைய சாரம் பார்க்கணும், செவ்வாய் என்ன சாரம் வாங்கியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். செவ்வாய் சுயசாரம் பெற்றால், சுயசாரம்னா செவ்வாயினுடைய சுய நட்சத்திரங்கள், 3 நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, மிருகசீரிஷம் சித்திரை அபிட்டம். இந்த நட்சத்திரங்கள்ல செவ்வாய் சாரம் பெற்றால் செவ்வாய் தோஷம் கிடையாது. குரு சாரம் பெற்றாலும் கிடையாது. குரு சாரம்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாது இந்த 3 நட்சத்திரங்கள்ல செவ்வாய் சாரம் பெற்றாலும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா செவ்வாய் பெருசா குரு பெருசான்னா குரு தான் பெரியவர், அதனால குரு சாரம் வாங்கினாலும் அந்த செவ்வாய் தோஷம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தயவு செய்து ஒரு ஜாதகத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நான் சொன்ன இந்த மாதிரியான எக்ஸப்ஷனல் கேசஸ், அதாவது நிவர்த்தி விதிகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு செவ்வாய் தோஷம் நிர்ணயத்துக்கு நாம வரணும். ஓகே, செவ்வாய் தோஷம் இருந்தால் எந்தெந்த மாதிரியான பலன்கள் நமக்கு ஏற்படும்,
ஒருத்தருக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒவ்வொரு இடமா பார்க்கலாம், மொத்தம் 6 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு, 2, 4, 7, 8, 10, 12. இந்த 4 இடங்களிலும் செவ்வாய் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்ங்கிறத நாம பார்க்கலாம். இரண்டாம் இடத்துல ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்ததுன்னா பேச்சு கணீர்னு இருக்கும். அதாவது குரலில் வந்து ரொம்ப ஒரு கணீர்னு, ஒரு வெங்கல தொண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கணீர்னு இருக்கும். சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். யாராவது வாக்கு கொடுத்து அதன்படி நடக்கலைன்னா அவங்களுக்கு கோபம் வரும், கொஞ்சம் முன்கோபம், கொஞ்சம் பிடிவாதம், இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அது பெரிய தோஷத்தை ஏற்படுத்தாது. 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். கண்டிப்பாக 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு சொந்தமாக பூமி, வீடு, மனை, வாகன பிராப்தி ஏற்படும். அது மாதிரி தாய் வழியில் அவங்களுக்கு சொத்துக்கள் கட்டாயமான முறையில் கிடைக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய் நேரடி பார்வையாக லக்னத்தை பார்ப்பார். அந்த மாதிரி பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக அணுகாமல் கொஞ்சம் அவசரமாக பதட்டமாக அது மாதிரி அணுகக்கூடிய முறைகள் அவங்கள்ட்ட இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் ஒரு எடுத்த முடிவை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்டபோனாக இருப்பாங்க. அதுவும் அந்த செவ்வாய் பார்வையினால் விளையும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஆண்களுக்கு தோஷம் கிடையாது, பெண்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் மாங்கல்ய தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாங்கல்ய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து திருமணம் பொருத்தம் பார்த்து பண்ணணும். அப்படி பண்ணாத பட்சத்தில் விபத்துகள் ஏதாவது நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது அவங்க கட்டாயமான முறையில், 10ஆம் இடத்துல யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கும், அவங்க ஆட்சி அதிகாரமிக்க பதவிகளில் அமர்வார்கள். இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் இராணுவம், இதிலெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தா 10ஆம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட்டிருப்பார். குடியுரிமை பணியில் வேலை செய்கிறவங்களுக்கு 3/4 பேருக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருப்பார். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அவங்களுடைய மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது, அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து மாறிண்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பயணம் போகும்போதோ இல்லை தூங்க போகும்போதோ ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்படும். இதுதான் இந்த 6 இடத்துக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள். இப்போது செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பையனைத்தான் முடிக்க வேண்டும். செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பொண்ணையும் முடிக்கலாம், தோஷம் இல்லாத பெண்ணையும் முடிக்கலாம். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பையனைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பெண்ணையோ அல்லது செவ்வாய் தோஷம் இல்லாத பெண்ணையோ திருமணம் முடிக்கலாம். இப்போ இது மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அடுத்ததாக செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து 48 நாட்கள் வீட்டிலேயே கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது, அல்லது முருகன் கோவிலில் முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைப்பது. செவ்வாயினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா முருகன் தான். அது மாதிரி எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி, செவ்வரளி மலர், அதை பூஜைக்கு நாம் ஏதாவது ஒரு கோவில், எந்த ஒரு கோவில்னாலும் நீங்கள் தாராளமான முறையில் கொடுக்கலாம். இது எல்லாமே மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி சுவாமி மலை, இப்போது திருமணம் தடை இருக்கும் இல்லையா, இப்போது உதாரணமாக பார்த்தோம்னா சபாதோஷம் இருந்து திருமணம் தடை ஆகும் இல்லையா, இவங்க சுவாமி மலை அல்லது வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் 100% நிகழும். இப்போ சில பேர் சம்பிரதாயம் பார்த்தோம்னா சைவர்கள் இருப்பாங்க, சில பேர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருப்பாங்க. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சுவாமி மலைக்கோ அல்லது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கோ செல்ல முடியாதவர்கள். திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெந்திரிப்பேரைன்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த தெந்திரிப்பேரை கிராமத்தில் பெருமாள் செவ்வாய் அம்சமாகவே இருக்க மகர நெடும் குழைக்காதர்னு பேர், சுவாமி பேர். அந்த கோவிலுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த செவ்வாய் தோஷத்தினுடைய வீரியம் என்பது குறையும். எல்லாவற்றையும் விட செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு வலதுகை ஆட்காட்டி விரல்ல பவள மோதிரம் வெள்ளியில் அணிவது, பவள மோதிரம் வெள்ளியில் அணிவது மிகச்சிறந்த பலனை
கொடுக்கும். அந்த பவள மோதிரம் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா, செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ, அந்த மாதிரி செவ்வாய் தோஷத்துல யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ, அவங்க எல்லாருமே தாராளமான முறையில் இந்த பவள மோதிரம் அணியலாம். பவள மோதிரம் அணிவதன் மூலமாக பலவிதமான நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும். மெயினாக பார்த்தோம்னா இந்த டென்ஷன் படபடப்பு குறையும், எந்த ஒரு விஷயத்திலும் ஸ்திரமான ஒரு முடிவெடுக்க முடியும், ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்ய முடியும். டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த பவள மோதிரம் அணியலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.